தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமலோர்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றி எரிதலாகவும், தைரியம் மூட்டு வலி நீங்கவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜான்சன் பிறந்த நாளிலே நன்றி எரிதலாகவும், உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆஸ்லின் 8வது பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும், இயேசுமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், இயேசு ஆரோக்கியம் விக்டோரியா மரியாள் ரத்தனம்மா பூபாலன் ஆண்மலை பாற்றிக்காகவும், சிசிலியா கொரியா ஆண்மலை பாற்றிக்காகவும், தோமாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், சபரிநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வம் இறந்த 3வது நினைவு அவரதின் ஆண்மலை பாற்றிக்காகவும், குளூனி சபையின் அருட்சகோதரியுடைய குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இனத்திலே பாற்றிக்காகவும், பானுமதி ஆண்மலை பாற்றிக்காகவும், பத்மாவதிக்கு நல்ல உடல் நலன் வேண்டியும், தோமாஸ் மரி எலிசபெத் ஆண்மலை பாற்றிக்காகவும், சேவியர் மேரி ஸ்டெல்லா குடும்பத்தினர் நன்றியாகவும், கிளேர் லூர்து மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும், ஃபெலிக்ஸ் இம்மானுவேல் சோஃபியா ஜான் திருமணம் சிறப்பாக நடைபெற்றதற்கு அன்னைக்கு நன்றியாகவும், ரத்தினசாமி சகாய மரி ஷைனி எஸ்தர் குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றி எரிதலாகவும், தொன்போஸ்கோ 4வது நினைவிலே அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், எஃப்சிசி சபை வளர்ச்சிக்கு உதவி செய்த உபகாரிகளுடைய நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மற்றும் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் இவைகளோடு சேர்த்து அன்னையின் திருப்பாத வைத்து பக்தி உருக்கத்தோடு இந்த திருப்பலியில் பங்கெடுக்க நம்மையே நாம் தயாரிப்போம். உள்ளம் நொறுங்கி மருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரோ, பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, எங்களுக்காக வரிந்து வேசுதந்தையின் வனப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரோ, எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாவும் ஒரே திருமகனின் வருகையை விழிப்புடன் எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய மீட்பராகிய அவரே கற்பித்தது போல எரிகின்ற விளக்குகளை ஏந்தி விசுவாசத்தோடும் அன்போடும் நாங்கள் அவரை எதிர்கொள்ள செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம், என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48 இறை திருவசனங்கள் 17-19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் தென் திருமுன்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்?
அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி, அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி, பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது, இத்தலைமுறையினை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படி எனில், யோவான் வந்தபொழுது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சிறிய பகுதியிலே இந்த இறை வாக்கினர் நமக்கு கூறுகின்ற இறை செய்தி, இன்றைக்கு உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதுதான். அன்பிற்கினியவர்களே, இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்திலே பயணம் செய்த பொழுது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளிவந்த பொழுது, பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு வந்து சேர்ந்து அடைகின்ற வரைக்கும் கடவுள் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு அடிக்கடி உணர்த்தி வந்தார். உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே. இது அவருடைய அனுபவமாகவும் பயணத்தினுடைய தொடர் வரலாறாகவும் இறைவன் அவர்களோடு இருக்கிறார் என்ற உடனிருப்பை உணர்த்துவதாகவும் இருந்தது. அது மட்டுமல்ல, கடவுள் அவர்களுக்கு கொடுத்த முதல் கட்டளையாகவும் இது இருந்தது. உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே. அன்புக்கினியவர்களே, இந்த எகிப்திலே இருந்த பொழுது இவர்கள் வாழ்விழந்து இருந்தார்கள். இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அதைத்தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளை போன்று இருக்கின்றார்கள். ஏன் எங்களுக்கு ஆண்டவர் இத்தகைய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று புலம்பினார்கள், முறையிட்டார்கள், ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் கூக்குரல் எழுப்பினார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், உன்னுடைய மீட்பரும் ஆண்டவருமாகிய நான்
நீ செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவர் என்று சொல்கின்றார். ஆக இந்த பயணத்திலே 40 ஆண்டுகளாக உன்னை நடத்தி காத்தவர் நான் தான் என்று சொல்கின்றார். அடுத்ததாக, என் கட்டளைகளுக்கு நீ செவிமடுத்திருந்தால் இதுபோன்று உனக்கு நடந்திருக்காது, வெற்றி கடல் அலை போல உனக்கு பாய்ந்து வந்திருக்கும். ஆக கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பது என்பது இறைவன் விரும்புகின்ற ஒரு நல்வழி. இறைவனுடைய கட்டளையை மீறுவது பாவம், இந்த பாவத்தினுடைய விளைவு தண்டனை என்பதையும் ஆண்டவர் நமக்கு சிறப்பான விதத்திலே வெளிப்படுத்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே அந்த இஸ்ரவேல் மக்களை போன்று என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்முடைய வாழ்வு முழுவதும் ஆண்டவர் இந்த செய்தியை அடிக்கடி நமது காதுகளுக்குள் மனதிற்குள் ஏற்ற வகையிலே சொல்கின்றார், உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. எனவே அஞ்ச வேண்டாம், கவலை வேண்டாம், கடவுள் நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்கின்ற விதமாக நீ இந்த கூற்றை, விசுவாச வாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இன்றைய முதல் வாசகம் வருகிறது. எனவே இறைவனுடைய உடனிருப்பையும் அவருடைய கட்டளையையும் ஏற்று வாழ்வோம், ஆண்டவருடைய அருள் பெறுவோம். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, தாழ்மையான எங்கள் வேண்டுதல்களையும் பலி பொருளாகும் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எவ்வகையிலும் தகுதியற்ற எங்கள் மீது இறங்கி உதருளை நிறைவாக ஒழிந்து எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். வளமான வாழ்வுக்கு எங்களை நீர் பரிவுடன் அழைக்க தவறுவதில்லை. நலமிக்க இறைவா, நீர் கருணை கடல், எனவே எங்களுக்கு எப்பொழுது மன்னிப்பு தருகின்றீர். உமது பேரிரக்கத்தில் நம்பிக்கை வைத்து தங்களை உம்மிடம் ஒப்படைக்குமாறு பாவிகளை அழைக்கின்றீர். உம்முடைய உடன்படிக்கைகளை நாங்கள் பன்முறை மீறினாலும் நீர் எங்களை தள்ளிவிடாமல் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக மக்களை உம்மோடு புதியதொரு உறவால் மிக இறுக்கமாக பிணைத்து கொண்டீர். ஆகவே உம்முடைய
உடைய மக்கள் ஒப்புரவாகுமாறு அளிக்கப்படும். அருள்மிகு இந்த காலத்திலே நாங்களும் இடம் மனம் திரும்பி வந்து கிறிஸ்துவில் மீண்டும் உயிர் பெற்று வாழ செய்கின்றீர். ஆகவே நாங்கள் இவற்றையெல்லாம் நிறைந்து வியந்து உமக்கே நன்றி செலுத்துகின்றோம். வானோரின் எண்ணற்ற அணிகள் இசைக்கும் பண்ணோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு உமது அன்பின் வல்லமையை முகந்தே துகின்றோம். எங்கள் மீட்புக்காக உள மகிழ்ந்து உமது மாண்பினை போற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆகவே மனிதரும் புனிதமடைவதற்கு வேண்டியதெல்லாம் உலகத்தின் தொடக்கம் முதல் ஏற்பாடு செய்து வருகின்றீர். இங்கே கூடியிருக்கும் மக்களை தயவாய் கண்ணோக்கி இந்த காணிக்கை பொருட்கள் மீது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்திருட வேண்டுகிறோம். இவ்வாறு இவை எங்களுக்காகவும் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக மாறுவதாக. பாவத்தால் நாங்கள் அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நீதிமானாகிய உம்முடைய திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்திலே அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்துமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடரோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு உணவருந்து பொழுது அவர் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சந்திய தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப் பெறுவதை அறிந்திருந்த அவர் உணவு அருந்தியவின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மக்கு மீண்டும் நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். பாஸ்காவும் நிலையான சமாதானமுமாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளத்தில் இருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். அவர் மீண்டும் வரும் பேரின்ப நாளை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உண்மை உள்ள கடவுளே, மாந்தருக்கும் அந்த அருளை பெற்றுத் தருகின்ற இப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இரக்கம் மிகுந்த தந்தையே, நீர் உம்மோடு இணைத்துக் கொண்ட இம்மக்கள் மீது கருணை கண் திருப்பியருளும். கிறிஸ்துவின் இந்த ஒரே பலியில் நாங்கள் பங்கு பெறச் செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய ஆவியின் ஆற்றலால் ஒரே உடலாய் இணைக்கப் பெறுவோமாக. அவ்வுடலிலே உள்ள பிளவு அனைத்தையும் அகற்றப்படுவதாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், திருப்பணியாளர்கள், துறவியர், இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்கள், பொதுநிலையினர் அனைவரோடும் நாங்களும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் ஒன்றித்திருக்கச் செய்தருளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் மேல் இரக்கமாயிரும்.
நாங்கள் உமது அரசின் வருகைக்கு முன்னேற்பாடு செய்ய எங்கள் வாழ்நாளில் இறுதி வரை எங்களுக்கு துணை புரியும். அந்த நாளிலே நாங்கள் புனிதர்களின் தோழமையில் புனிதராக தூய கன்னிமரியா, அவருடைய கணவராகி புனித சூசையப்பர், அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவரோடும், இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளோடும் வான் வீட்டிலேயும் திரும்ப வந்து சேர்வோமாக. அந்த நாளிலே நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி அறிதலை பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் அவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். எங்களிடம் இருக்கின்ற பாவம் பாவத்தின் அடிமைத்தனைகள் அனைத்திலுமிருந்து நீர் எங்களை காத்தருளும். இவ்வாறு நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கவும் யாதொரு கலக்கமின்றி நலமாக வாழ்வும் செய்துவிடாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இதோ திருத்தூதர்களுக்கு நீர் அளித்த அமைதியை, ஆற்றலை, ஒற்றுமையை, சமாதானத்தை இந்த நற்கருணை வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக பொழிந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் உலகில் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலாம். இதோ நம் ஆண்டவர் இயேசு, நாமே உன் கடவுள் என்ற செய்தியை இன்றைக்கு நம் உள்ளத்திலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தருகின்ற ஆண்டவர். இவருடைய இந்த திருவிருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் பேறு பெற்றோர்
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, உம் திருமகனின் விருந்தினை உண்டு மகிழ்ந்த நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இத்திரு நிகழ்ச்சியின் ஆற்றலினால் எங்கள் வாழ்வுக்குரியவற்றை மெய்யறிவோடு தேர்ந்து தெளிய வேண்டும் என நீர் எங்களுக்கு நிறைவாழ்வில் பற்று உறுதி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தலையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினை கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பல்லூர் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பல்லூரத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழுவியில் உள்ளவை எங்களுக்கு குற்றம் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை வச்சுக்கிறோம். அருள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஜின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாக்கும் சிதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருடுதேமே, மரியாயின் வாசத்து திருடுதேமே, புனித சுசேபரே, புனித குழந்தை இயேசுவின் ரசம் மாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சுசே. பெயராலே ஆமென். மரியே வாழ்க.